கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். மனித வழிபாடு தேவையா உங்களுக்கு பிடிக்கலாம், அது உங்கள் பிரச்சனை. என்ன இப்போ அப்படின்னா அர்த்தம் தேவைன்னு அர்த்தம்னா உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டால் அதுதான் தேவை தான் உங்களுக்கு. என்ன அதில் பிரச்சனை என்ன கல்யாணம் இது பெண்ணே உனது மெல்லிடை, அதெல்லாம் வழிபாடாக தெரியலையா. தேவதை குளித்த நீ துளி எடுத்து தீர்த்தம் என்ன நான் குளித்தேன் அன்பே. ஆம்பளை என்ன தெரியும் மனித வழிபாடு வேணுமா வேணவானே, பொட்டைக்கு எப்படி சொல்லி தருத்த. பக்தி உள்ளவன் வழிபடுறான், மயற்ற என்ன உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு வழிதா, வாட் ஹேப்பன், ஏன் இஷ்டம் மனித வழிபாடு ஏன் வானா. ஒரு ஆண் ஒரு பெண்ணை ஏன் கொண்டாடுறான், ஒரு அம்மாவை ஏன் ஒரு புள்ள கொண்டாடுறான். பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா. விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தண்ணில் தாய் அன்பு கிடைக்காதம்மா. அம்மாவை பாராட்டுறான் வழிபாடு தானே, காதலியை பாராட்டினா அம்மாவை பாராட்டுறான் இல்லை. அதனால இப்படி தான் நாங்கள் ரெண்டு பேரும் அமெரிக்கா இதுக்கு போயிட்டு மலேசியாவுக்கு போயிட்டு வரோம், இது இது வந்து உங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன்னு வச்சுட்டாங்க. காதில் என்ன பட்டியாது, தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னே. என்ன மனித வழிபாடு ஏன் தேவையில்லை, உனக்கு வானா விட்டுடலாம், தப்பு கிடையாது. கொண்டாடுறவனை எப்படி வானான முடியும், கொண்டாடணும் என்ன பண்ண முடியாது, வரணும் சொல்லிட்டு அஸ் ஏ மாஸ்டர் ஸ்டூடெண்ட்டு என்னவோ பண்ணுவோம், அது உங்கள் பிரச்சனை. என்ன இல்லை வலிச்சா கம்முன்னு தர வேண்டியதுதான், எனக்கு பிடிக்கல தப்பு இல்லை, ஆனால் அது மொத்தமாக தப்புன்னு எப்படி நான் சொல்ல முடியும், தேவையான்னு கேட்கவே முடியாது. அது அவன் தேவை, அது யாரோட தேவை, தாகம் உள்ளவன் தண்ணி குடிக்கிறான், தாகம் உள்ளவன் தண்ணி குடிக்கிறான், தாகம் இல்லாதவனுக்கு தேவையில்லை. இப்போ தண்ணி குடிக்கலாமா வானாவான்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது, தாகம் எடுத்தால் குடி, தாகம் எடுக்கணும் குடியாது, தட்ஸ் ஆல். இதில் வந்து கேள்வியே இல்லை, தேவையா தேவையில்லை நீங்கள் டிசைட் பண்ண முடியத்துக்கு. எனக்கு தேவை, இப்போ இந்த உலகமே வானான்னு சொல்லிட்டுமே, பொம்பளைலாம் இப்போ எல்லாம் ஆண் மனமே பண்ணுங்கிறாங்க, பெண் மனமே பண்ணுறாங்க வச்சுக்கோங்க. ஆனால் நான் திருமணம் தான் பண்ணிப்பேன், என்ன பிரச்சனை, அது ஏன் பிரச்சனை அது. ஆமாம் நீங்கள் அந்த மாதிரி ஆகிட்டு இப்போ தேவையான்னு என்ன கேட்டால் நான் பண்ணுறது, நோனோ. இன்றைக்கும் பட்டன் ஃபோன் வச்சுக்கிறவங்க இருக்கிறாங்க, ஏன் நாலு நாள் அதில் வந்து சார்ஜ் நிற்கும், நான் சொல்கிறது பிரச்சனையே கிடையாது, சின்னதாக இருக்கும். ஒரு நாள் சார்ஜை போட்டு நாலு நாள் பண்ணிக்கலாம். ஆமாம் பெரிய ஆப்பிள் ஃபோன் வச்சுருந்தா கூட ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் ஒரு 800 ரூபாய்க்கு வாங்கி சின்னதாக வச்சுக்கிறான் பாக்கெட்டில், ஏன் டச் அந்தாலாம். இன்னொரு விஷயம், நீங்கள் பிஏவெல்லாம் போனீங்க அரசியல்வாதிக்கு அங்கே இங்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு இந்த மாதிரிலாம் ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் பண்ண அங்கே பேசினும்போது ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா புரியுதா, உங்கள் இஷ்டத்துக்கு என்ன பண்ண முடியாது. எல்லா ஃபோன்லாம் எல்லாம் அந்த மாதிரி மேலெல்லாம் அரசியல் தலைவர்களுக்குள்ளே போகும்போது ரொம்ப உசாராக இருப்பான். நீங்கள் ஒன்றும் பேண்ட்லாம் இன் பண்ணி டெய்லியில் கண்ணு பண்ணி பேஜராகிடுவான், நானே வேஸ்ட்டு கட்டிங்கிறேன், நீ நான் பேண்ட் பண்ணுவேன் திட்டுவான். இப்போ தேவையான்னு கேட்டால் என்ன செய்யுது, அவனே அப்படிந்துட்டு வெளியே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு. மனித வழிபாடு தேவையில்லைன்னு யார் சொல்ல முடியாது, யாரும் வானானே தேவைன்னா முடியாது. அவசியம் மனித வழிபாடு அவசியம். ஒரு அண்ணனை தம்பி, ஒரு தம்பி அண்ணன், ஒரு ஒரு நண்பனை நண்பன், இதெல்லாம் வழிபாடு தான். ரெண்டு பேரும் கிளாஸை முட்டிக்கிறதுக்கு பேர் என்ன, சரகடிக்கிறதுல ரெண்டு பேரும் முட்டினா அது பேர் என்ன, வழிபாடு தான், கொண்டாட்டம் தான். நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம், மகிழ்ச்சி இல்லை அந்த வழிபாடு அப்படி நடக்குது. அங்கே கொண்டாடிக்கிறது எப்படி, தேவையில்லைன்னு சொன்னால் நான் இந்த பக்கம் திரும்பேன், இந்த பக்கம் திரும்பேன், ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே என்ன தான் வழிபாடு தான். நீங்கள் என்னை கேட்குறதே வழிபாடு தான், நீங்கள் தெருவில் இருக்கிற நாய்கிட்ட கேட்க முடியாது இல்லை. மனிதன் மனிதனுக்கு உதவுறான், அதனால் வழிபாடு தேவை. மனிதன் மனிதன் பேசிக்கிறது பேரே வழிபாடு தான். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்றது என்ன தான் நினைக்கிறீங்க, உங்களை பார்த்து எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் யார், நீங்கள் வழிபாடு தேவைட்டிருந்தால் தான் இவெல்லாம் பண்ணி வச்சுக்கிறீங்க, இதெல்லாம் சும்மாவே இருந்திருக்க வேண்டியது தான். அதை அழகு பண்ணி இதெல்லாம் எதுக்கு, உன்னை யாரும் வழி பண்ணுன்றதுனால தான். நல்ல மனித வழிபாடு தேவைலாம் கேட்கக்கூடாது, மனுஷனுக்கு அவசியம். நான் இன்றி போவதே நன்றி உணர்வு என்றத விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம எல்லாருக்கும் புரியும் படியும் 16 தலைப்புகளில் கொடுத்திருக்காரு. என் பிரச்சனைகள் இவை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பட்டியல் போட்டுட்டு இந்த புக்கை படிக்க தொடங்குனீங்கன்னா, இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும் போது
உங்க பிரச்சனைக்கான தீர்வும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புற அடையாளங்களை வச்சு நம்மளை நம்மளே பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் தேவை. அப்படி ஒரு வழிகாட்டும் புத்தகம் தான் நீதான் கடவுள், நம்ம சிவயோகி ஐயா எழுதின புத்தகம். இதோட இன்னொரு சிறப்பு பாத்தீங்கன்னா, சிவயோகி ஐயா இதுல தன்னோட கருத்துக்களை புகுத்தாம திருவள்ளுவர் கூற வந்ததையும் திருக்குறளோட தன்மையையும் அதோட ஆழத்தையும் நமக்கு முழுமையா கொடுத்திருக்காரு. தமிழ் உணர்வுள்ள மனிதர்களால் உருவான மொழி. தமிழ் மொழியை நம்மை பிறக்க வைத்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இந்த புத்தகத்தை படிக்கும்போது உணர்வோட படிங்க. மனிதன் முழுமை அடைவதற்கு ஒரு நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மிகையாகாது. மனித நாகரிகத்தின் உச்சம். நன்றி, வணக்கம். நல்லா இருங்க, சிறப்பா இருங்க, கொண்டாட்டமா இருங்க. உங்களை நீங்க மதிப்பு மிகுந்தவரா மாத்தது உங்க கையில தான் இருக்குது. நல்லா இருக்கு. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.